காய்ஸ், ஹோண்டாவோட சிபிஆர் 150R பார்த்தீங்கன்னா இந்த 2024ல் லான்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சிபிஆர் 150R 170,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 170,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹீரோவோட கரிஸ்மா எக்ஸ்எப்ஆர் 210cc வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பைக்குக்கும் R15க்கும் ரைவலாக சிபிஆர் 150R அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேட் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கை பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு R15 பிடிக்குமா இல்லாட்டி CBR சீரீஸ் பிடிக்குமா அப்படிங்கிறது வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு பைக் அப்படின்னு தான் சொல்லணும். CBR மாடல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடலாக இல்லாட்டி R15 அப்படிங்கிற ஒரு வாரே வந்து இந்தியாவில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்தளவுக்கு நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், பில்டு குவாலிட்டி, ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க 2017 வரைக்கும். ஆஃப்டர் தட் BS6ஓட அந்த எமிஷன் நார்ம்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால CBR சீரீஸை கம்ப்ளீட்டாக 250R இருக்கட்டும் இல்லை CBR 150R இருக்கட்டும் ரெண்டு பைக்குமே இந்தியாவிலேருந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போது திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் CBR 150R மட்டும் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 170,000 அப்படிங்கும் போது மார்க்கெட்டில் நிறைய பெஸ்ட்டான ஃபுல்லி ஃபேட் பைக்ஸ் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த CBR மாடல் பார்த்தீங்கன்னா இப்போது ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய டிசைனாக வரப்போகுது. ஸோ CBR-ஓட 650R அப்படிங்கிற சூப்பர் பைக்கோட டிசைன் வந்து இப்போ CBR 150R வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசைனில் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 149.4cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. 17 horsepowerம் 14 Newton-meter torque-உம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ், DOHC மோட்டார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 40-45 km/h மைலேஜும் டாப் ஸ்பீடு 140+ தாராளமாக போக முடியும். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்குது. பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இனிஷியல் பிக்கப் டாப் இன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷனில் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்பவே சூப்பர்வான அந்த மிட் சைஸ் டிரான்ஸ்பரண்டான விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரியான டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஸ்விங் ஆமோட மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 140 kg பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுத்துருக்காங்க. 782mm வந்து சீட்டோட ஹைட்டும், 160mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் USB சார்ஜிங் போர்ட், பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்அப் சீட்டாக அதுவும் ஸ்பிளிட் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 170,000 ஆக்சுவலும் ப்ரைஸில், ஆன்ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கூட 2 lakh ஆன்ரோட் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து இந்த CBR மாடல் இந்தியாவில் அப்கமிங் வந்து கிடைக்க போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும் பயர்ஸ் மத்தியில் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆல்ரெடி கரிஸ்மா XMR ஹீரோ லான்ச் பண்ணியிருக்காங்க 210, 174,000 ஷோரூம் ப்ரைஸில். R15 இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் RS 200 இருக்குது, KTMோட RC 200 இருக்குது, அண்ட் உங்களுக்கு சுசுக்கியோட ஜிக்ஸர் மாடல்ஸ் இருக்குது, ஜிக்ஸர் SF-ல இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த CBR 150R ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ கிரேட் டே.